வணக்கம். இன்னைக்கு ஒரு ராகம் பாடலோடு என்ன ராகம் பற்றி பார்க்க போகிறோம் பாக்கியஸ்ரீ? இன்னைக்கு நாம் வந்து ஸ்ரீராகம் அப்படின்ற ராகம் பார்க்க போகிறோம். ராகமே ஸ்ரீ. ஆமாம், இது வந்து கரகர பிரியாவோட ஒரு ஜன்னிய ராகம். சரி, இன்னொன்று இது வந்து ரொம்ப ஒரு பழமையான ராகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, ரொம்ப எனக்கு இது ரொம்ப இந்த ராகத்தை வந்து ரொம்ப பிரசித்தி என்ன ஃபேமஸ் பண்ணி விட்டது வந்து தியாகராஜ ஐயா தான் சொல்லி சொல்லுவாங்க. சரி சரி. இன்னொன்று இது ஒரு மங்களகரமான ராகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராகத்தை பற்றி மேலும் பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட ஆரோகணம் அவரோட பார்த்துருவோமா? கண்டிப்பாக. சரி மா பனி சானி பதனி பாம ரே கரி சா ஓகே. இந்த ராகத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு பக்தி பாடல்கள் பார்க்கலாமா? பார்க்கலாம், கண்டிப்பாக. ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, இந்த ராகத்தை வந்து ரொம்ப பிரசித்தி ஒரு ஃபேமஸ் ஆக்கி விட்டது வந்து தியாகராஜர் ஐயா தான் சுவாமி தான் சொல்லிட்டு நம்ம பஞ்சரத்ன கீர்த்தனைகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதில் ஒரு ராகம் அவர் இதை பயன்படுத்துவார், ஸ்ரீராகம் பயன்படுத்தியிருப்பார். அதை நான் பாடுறேன் ஃபஸ்ட்டு டூ லைன். எந்த ரோ மகானு எந்த ரோ மகானு எந்த ரோ மகானு பாவுலு எந்த ரோ மகானு பாவுலு எந்த ரோ மகானு பாவுலு எந்த ரோ மகானு பாவுலு. பஞ்சரத்னங்களை வந்து நமக்கு பல்லவியே வந்து ஒரு பாட்டு அளவுக்கு போயிடும். அதுக்கப்புறம் சரணம் ஒரு வரியவே. ஆமாம் ஆமாம், திருப்பி திருப்பி வந்து நிறைய வந்து வேரியேஷன்ல நிறைய வந்துட்டே இருக்கும். பல்லவியே ஒரு நம்ம ஆக்சுவலாக ஒரு கிருதி கீர்த்தனை பாடுறோம்னா அந்த அளவுக்கு பஞ்சரத்னம் ஒரு பல்லவி வந்துடும். ஓ சரி, அந்த மாதிரி இருக்கும். ஓகே, எப்பவுமே ஒரு ராகத்தோட பயன்களை பார்ப்போம், ஒரு பெனிஃபிட். இந்த ராகத்தை கேட்கும் போது என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நிறைய நோயாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து சாதாரணமாக நோயாளிகள் இப்போ ஹாஸ்பிட்டலில் வச்சு அவங்க பார்த்துட்ருக்காங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிற நோயாளிகளுக்கு வந்து இந்த ராகத்தை கேட்கும் போது ஒரு மன அமைதியும் ஒரு காம்னஸ் ஏற்படுத்தி ஒரு பீஸாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நார்மலாகவே இது வந்து ஒரு செக் பண்ணி பார்த்துருக்காங்க, ஒரு இதில் ஒரு 50 பேரை வந்து இந்த ராகத்தை வச்சு பயன்படுத்தியிருக்காங்க. 50 பேர் இந்த ராகம் இல்லாமல் அவங்கள குணப்படுத்தலாம் அப்படின்னு பயன்படுத்திருக்காங்க. அப்போ இந்த ராகத்தை யாரெல்லாம் கேட்டு வளர்ந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து சீக்கிரமாக வந்து குணப்படுத்த முடிஞ்சது. அவங்களாம் இன்னும் கொஞ்சம் காமாக ஃபீல் பண்ணாங்க, ரொம்ப வந்து அமைதியாக அவங்க ஃபீல் பண்ணாங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்த ராகத்தில் வந்து வேறு ஏதாச்சும் சினிமா பாடல்கள் தான் பார்க்கலாமா? சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு கண்டதுண்டா, கண்டவர்கள் சொன்னதுண்டா. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு கண்டதுண்டா, கண்டவர்கள் சொன்னதுண்டா. வானத்து இந்திரரே வாருங்கள் வாருங்கள், பெண்ணுக்குள் என்ன இன்பம் கூறுங்கள் கூறுங்கள். இது போல் இதமோ சுகமோ உலகத்தில் இல்லை, இவளின் நிறமோ மனமோ எவருக்கும் இல்லை. சீலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு கண்டதுண்டா, கண்டவர்கள் சொன்னதுண்டா. அதே மாதிரி மனசே மனசே குழப்பம் என்ன இதுதான் வயசே காதலிக்க, மனசே மனசே குழப்பம் என்ன இதுதான் வயசே காதலிக்க. இது எல்லாமே நமக்கு வீடியோவை பார்க்கும்போது ஒரு வெஸ்டர்ன் இதில் போகிற மாதிரியே இருக்கும் பிஜிஎம். ஆனால் அந்த பாடுற சங்கீஸ் எல்லாமே அந்த கர்நாடிக் விட்டு நோட் நகராமல் இந்த ராகத்தை கரெக்டாக அமைச்சிருப்பாங்க. அன்பே அன்பே நீ என் பிள்ளையே, தெய்வம் மட்டும் வாழ்வின் இல்லை, இனி வரும் என் காலம் யாவும் நீ, இறுதியில் என் அன்பு உன்னை சேரும்
அந்த ஏதாவது ஒரு இடம் தான் அந்த ராகம் நமக்கு ஒரு கிளியரா நினைவூட்டுது அந்த ராகம்னு அப்படின்னு சொல்லுது. ஆனா பொதுவாகவே இந்த ராகம் கேட்கும் போது என்னமோ சின்ன ஒரு ஒரு சோகம் கலந்த மாதிரியே இருக்கு இந்த ராகத்தை கேட்கும் போது. ஆனா எல்லாமே அது லவ் ஒரு சிங்கார ரசம்னே சொல்லலாம். இதில் அவங்க மீன் பண்ணலை, பட் கேட்க நமக்கு சாங்ஸில் பார்க்கும்போது ஒரு சிங்கார ரசமாக தான் இருக்கும். கேட்கும்போது பார்க்க வந்து ஒரு சோகமாகவோ இல்லை நம்ம கர்நாடிக் சாங் கேட்குற மாதிரி இருக்கும். அந்த பிஜிஎம் இல்லாமல் கேட்டோன்னா நமக்கு அந்த பிரகாஸ்லாம் கேட்கும்போது கர்நாடிக் சாங்காக கேட்குற மாதிரி. அதே மாதிரி எப்பவுமே அந்த இறுதி பகுதியில் வந்து கேள்வி பதில் நேயர்கள் கேட்பாங்க. இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டிருந்தார், என்னோடய குழந்தைக்கு வந்து நான் இசையை கற்றுக் கொடுக்கணும், எங்கே சேர்க்கலாம், கர்நாடகா இசை சொல்கிறீங்க, இந்துஸ்தானி இசைன்னு சொல்கிறீங்க, எதில் சேர்க்கலாம், எதில் சேர்த்தா அவங்களுக்கு நல்லது அப்படின்றாங்க. இது கரெக்டாக குறிப்பிட்டு சொல்ல முடியாது, ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரு ஒரு வகையான ஒரு இசை. இப்போ எப்படி சொல்ல போகிறேன்னா, ரெண்டுக்குமே வந்து ஒரே ஸ்வரங்கள் இருந்தாலுமே வேறு வேறு பெயர்கள் இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து சென்னை வாசிகள் வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க தமிழை, மதுரையில் வந்து வேறு மாதிரி பேசுவாங்க அதே தமிழை, கோயம்புத்தூரில் வேறு மாதிரி பேசுவாங்க, இலங்கையில் வேறு மாதிரி பேசுவாங்க. ஸோ அவங்களோட பேசும்போது அந்த பாவனைகள்லாம் மாறுது இல்லையா? வார்த்தைகள்லாம் ஒன்று தான், அர்த்தங்கள்லாம் ஒன்று தான், ஆனால் அவங்க பேசுகிற முறைகளும் பாவங்களும் மாறுது. அதே போல தான் கர்நாடக இசையும் இந்துஸ்தானி இசையும் ஒரே ஸ்வரங்களை தான் பயன்படுத்துவாங்க, ஆனால் அதை பாடக்கூடிய பாவங்கள் மாறும். இது இது இந்த டிஃப்ரெண்ட் தான் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த வேணால் அவங்களுக்கு வந்து முதல்ல ஆரம்பிக்கலாம், கர்நாடக இசையாகவும் இருக்கலாம், இந்துஸ்தானி இசையாகவும் இருக்கலாம். ஸோ இதே மாதிரி வேறொரு ராகத்தோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி. நன்றி.